இன்ட்ரோ. என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்டர், யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? ஸோ அது வந்து ஃபைனல் வந்துருச்சு, லாஸ்ட் வீக் ஆஃப் ட்ரைனிங் ஜம்ப் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வாரம் ஜம்ப் பண்ணுறமா இல்லையா அதை வச்சு தான் ஷூட்டிங்கில் இவர் ஜம்ப் பண்ணிட்டாரு. இங்கே பண்ணலைன்னா அங்கே ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்லை அது ஏன்னா சீன்ஸ் மாற்றணும், இவர் அது பண்ண முடியல அப்படின்னா நம்ம அது வேறு ஏற்பாடு தான் பண்ணணும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. பண்ணுறீங்களா இல்லையா ஃபைனலாக சொல்லுங்கள். அப்புறம் சரி ஓகே நீங்கள் கேளுங்க, அவர் பண்ணுறாரு என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர். ஸோ அதனால் அது ரெடி ஆகிட்டு அப்புறம் நம்ம பாலாஜி வந்து வந்துட்டார். சரி நான் வந்துடுறேன் லாஸ்ட் வீக்கு, அவரை பக்காவாக பார்த்துட்டு. ஏன்னா எல்லாம் ட்ரெயின் ஆயாச்சு, நீ இப்போ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க வேறு டோர்னமெண்ட் போகலாங்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. நானும் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக, போகலாங்கிற மூடில் மூடில் தான் இருந்தேன். சொல்லிட்டாங்க தோத்துருவீங்க ஆனால் வாங்கன்ட்டாங்க. சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஓகே எல்லாம் ரெடி. ஸோ கடைசி வாரம் வந்து இவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கெட்டப்லாம் மாற்றணும். இப்போ ஃபைனல் முடியெல்லாம் வச்சுருந்தேன் கொஞ்சம், அந்த முடியெல்லாம் வெட்டி பேக் டு நார்மல் வந்து வீரன் ஷூட்டுக்கு ரெடி ஆகி போகணுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஃபைனல் செஷன் பாலாஜி வந்துட்டார். இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுவோம், ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு அடுத்து ஜம்பிங்க்கு போயிடுவோம்னு இப்போ ஜம்பிங்க்கு என்ன செட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது பண்ணால் ஐசக் வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து என்னென்ன கியூஸ் எப்படி ஜம்ப் பண்ணால் என்ன இதில், பட் என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான் வைங்க கடைசியில் ரீகன் இருந்தால், பட் இருந்தாலும் ஹார்ஸ் வந்து உடனே அது ஜம்ப் பண்ணோன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதை கொண்டு போகணும் குதிக்க. ஸோ அந்த ஒரு இதனால ப்ராப்பராக ரெடி ஆகி ரீகன் ஒரு மாதிரி இதாகி, அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கட்டையை போட்டு சர்க்கிள் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளை சுற்றி கரெக்டாக சுற்றணும் மிஸ் ஆகாமல், அப்புறம் அந்த சர்க்கிள்குள்ளே இப்படி இப்படி சுற்றணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியாக கட்டையை போட்டுருவாங்க, அதை தாண்டி தாண்டி கீழே போட்டுருவாங்க தரையில். ஸோ அந்த டைமிங் வருதான்னு பார்க்க, கரெக்டாக குதிரையை ஜம்ப் பண்ணி எடுக்கிறோமா அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பாலாஜி ஓகே சொல்லி கடைசியாக தான் இவர் தலைவர் வந்து ஓகே ரெடி ஆகிட்டார், இப்போ நீங்கள் வரலாம் போட்டின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவு தான் அந்த சம்பவம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவர் சொல்லிட்டாரு, சரி இவர் ஏதோ இதா சொல்றாரு, எனக்கு அது நம்பிக்கை இல்லை, சரி அது கரெக்டாக பண்ணுவாரான். அந்த ஜம்பிங் கொஞ்சம் ரிஸ்க்கு அவங்க, ஏன்னா அவங்க ஐசக்கும் சொல்லியிருந்தார் அவ்வளோ சீக்கிரம் அது பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் அது ரீகன் வச்சு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இதுதான் அப்படின்ட்டு. அதனால சரி ஓகே நான் அது இவர்கிட்ட நான் காமிச்சுக்க மாட்டேன், சரி பரவாயில்ல விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நாள் வந்து சும்மா வேற மாதிரி ப்ராப்பர் ரைடர் வைப்பில் கிளம்பி வந்து இதுக்கு இடையில ஸ்டண்ட்டும் நம்ம ஆமாம் ரெடி ஆகிட்டே இருக்கணும். ஸ்டண்ட்டு இது இது பக்கம் ஸ்டண்ட்டும் நடக்கும், அது அது ரோப்பை வச்சு அது ஒரு ரிஸ்க், ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம் தான் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ வெல்லாம் ரெடி ஆகி ஃபைனல் டே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கட்டையெல்லாம் போட்டு தாவி தாவி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இவர் வரப்போ ரெடி, நாங்கள் ஜம்பிங்க்கு ரெடியாக இருக்கோம். வந்தால் ஃபஸ்ட்டு நேராக ஓடி போய் ஜம்ப் பண்ணாமல் சைடில் போயிட்டான். அப்போ ஃபெயில்டு wasted நீ ஒண்ணு மட்டும் தான் waste 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 நீ waste என்னடா குதிக்கிறன்னு சொன்னே அப்படிட்டு. அப்புறம் அது பாக்குறதுக்கு இவ்வளவு தான் இருக்கும் ஜம்ப், அது எக்ஸ் கிராஸ் ஜம்ப் போடுவாங்க டோர்னமெண்ட்ல தான் அந்த இது போடுவாங்க கட்டை வச்சு. நம்ம ஃபைனலாக ஷூட் அப்போ வந்து ப்ராப்பராக இது போட்டு குதிச்சிட்டோம். இது வந்து ஒரு ட்ரைனிங் ஃபஸ்ட் டைம் ஜம்ப் பண்ணுறப்ப ஒரு பயம் இருக்கும்ல, ஸோ அந்த இது போட்டுருவாங்க அந்த எக்ஸ் கட்டை. ஸோ அது போட்டால் நீ வந்து கரெக்டாக சென்டரில் அது பயம் இல்லாமல் குதிக்கலாம். அப்புறம் அதை கொஞ்சம் ஏற்றுவாங்க, ஸோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏற்றுவாங்க. ஸோ அந்த அப்படி அந்த ஹைட் அப்படி தான் ஏற்றுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற நமக்கு தெரியாமல் அடுத்து டக்குன்னு தூக்கி வச்சுருவாங்க, ஏன்னா நம்ம ஐயோ ஹைட் ஆகுதுன்னு பயப்படுவோம்ல, பயமே இல்லாமல் இருக்கிறதுக்கு டக் டக்குன்னு ஏற்றிடுவாங்க. ஸோ அது பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி குதிக்கிற ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் குதிரை குதிக்கல. அப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க எல்லாம் அவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அது புது சொன்ன திருவிழா மாதிரி ஆயிடுச்சு அந்த இடம் எல்லாம் கத்தி. லாஸ்ட் ரெண்டு ஜம்ப் பண்ணி அது நார்மலா பாக்குறப்ப நம்ம சும்மா அப்படி குதிரை அப்படி போற மாதிரி தான் இருக்கும், பட் வந்து அது கீழ இருந்து பார்த்தோம்னா குதிக்கிறது தெரியும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஷூட்டில் இன்னும் கொஞ்சம் ரேம்ப் வச்சு குதிச்சிட்டோம். இந்த இடத்துல ஆன் கிரவுண்ட் அது கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் அது குதிச்சக்கப்புறம் ஒரு மாதிரி பேலன்ஸ் இதாகி விழுந்துருவோமோன்னெலாம் பயம் வந்துச்சு. ஆனால்
தொடர்ந்து அது சும்மா விட மாட்டேன் இப்ப பாருங்கன்னு சொல்லி ரன் பாடு குதிச்சு அடுத்து ஒரு ரவுண்ட் ஓடி வந்து அடுத்த ரவுண்ட் ஓடி வந்து அவங்க ஏத்திட்டே இருக்காங்க ஹைட்ட. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. அப்புறம் கடைசியில் ரொம்ப ஏத்திட்டாங்கன்னு அதோட பயந்து அப்புறம் ஒரு வழியாக ஜம்ப் முடிச்சு இந்த அளவு பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை கரெக்டாக அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லாஸ்ட் ஷார்ட் லாஸ்ட் நாள் வந்து அப்படி எனக்கும் பயங்கர அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல எல்லாரும் எரப்ட் ஆயிட்டாங்க. மனோஜ் அங்கிருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஏ குதிச்சிட்டாரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் போயிடுச்சு ப்ரொடியூசர் வரைக்கும் ரெடி 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 ரெடின்னு. அப்புறம் கடைசியா இறங்க நம்ம பாருங்க குதிரையிலிருந்து என்ன தூங்கி தொண்ட தண்ணி கத்துற முது பெயின் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை என் உடம்புலயே. அப்பா கடைசி நாள் ஒரு ஃபீலிங் வந்துச்சு பாருங்க. அப்பா நம்ம பண்ணிட்டோண்டா படம் ஓகே. ஆனால் நீ உங்களுக்கும் அது ஃபீல் ஆயிடுச்சா தலைவர் அந்த மாதிரி ஏதாவது ஓகே இது ஒர்க் ஆகிடும்னு இல்லை? ஆமாம் ஆமாம் அந்த சீன் எடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் கடைசி நாள்லாம் ரீகன் வந்து படுத்திருந்தா வாடானா எந்திரிப்பான், அப்புறம் வருவான் கிட்ட கை நீட்டினா வந்து இது பண்ணி ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. கடைசி நாள்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டார். அப்புறம் கடைசியாக குதிரை ரீகனை வந்து ஒரு மாதிரி இதாகி ரீகன் என் கூட பாண்ட் ஆகி அப்புறம் அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணி அன்றைக்கி ஒரு வெற்றி கழிப்பு வந்துச்சு. ஃபைனலாக ஷூட்டுக்கு ரெடி ஆகி இதுதான் வந்து வீரனோட குதிரை ரீகனோட கதை இதுதான்.